கர்த்தரமற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தன் வீட்டிலே நல்லதொரு தோட்டத்தை பராமரித்து வருகிற ஒரு பணக்காரர் அவர் சீனாவுக்கு சென்றார். அங்கே தன்னுடைய பணிகளை எல்லாம் முடித்து விட்டு வரும்போது அங்கே உள்ள நர்சரியிலே வீட்டிலே வளர்க்கக்கூடிய ஒரு மூங்கில் செடியை வாங்கி வந்தார். அதை வாங்கும் போதே அதை சொன்னார்கள், இதை நீங்கள் நட்ட பிறகு உடனடியாக பலனை எதிர்பார்க்காதீர்கள், அது வேர் விட வேண்டும், நன்றாக வேர் விட்ட பிறகுதான் அது வளர்ச்சியை காட்டும் என்று சொன்னார்கள். அவர் நம்பிக்கையோடு அதை வாங்கி வந்து தன்னுடைய தோட்டத்திலே நட்டார். 4 வருடங்களாக அதற்கு தண்ணீர் ஊற்றியும் அதில் ஒரு சிறிய முளை கூட கிளம்பவில்லை, ஆனால் அது பச்சையாகவே இருந்தது. இது உயிரோடு தான் இருக்கிறதா என்பதை பார்க்க கைகளால் அதை சுற்றிலும் லேசாக தோண்டி பார்த்தா அதனுடைய வேர்கள் மட்டும் பல இடங்களுக்கு அப்படி விரிந்து பறந்து அந்த தோட்டத்திலே 5 அடி வரை சுற்றிலும் பெருகி இருந்தது. இது என்ன, இந்த செடி வேர் மட்டும் வளர்கிறது, மேலே ஒன்றும் வளர்ச்சியை காணவில்லை என்று ஆச்சரியப்பட்டார். 5வது வருடம் அந்த செடி 8 அடி திடீர் என்று வளர்ந்து விட்டது. 6வது வருடம் அதை பார்த்தால் அதிலிருந்து 15 அடி அதுக்கு மேலே போய்விட்டது. ஆக அந்த மூங்கில் 30 அடிக்கு மேலாக வளர்ந்து அதில் அநேக கிளைகள் தோன்றி பக்கத்திலெல்லாம் சிறிய சிறிய முளைகள் தோன்றி அவைகளும் வேகமாக வளர ஆரம்பித்து விட்டன. அப்படிதான் இவர் ஆச்சரியப்பட்டார். ஆம், அந்த வேர்களின் பலன் என்ன, அது அதிக சத்தை கொடுத்து மேலே தண்டுகள் உற்பத்தியாவதற்கு வழிவகை செய்கிறது. அது முதல்ல பலமாயிருந்தால்தான் இத்தனை செடிகள் இவ்வளவு வேகமாக வளர முடியும். உலகத்திலேயே அதிக வேகமாக வளர்வது மூங்கில் தான் என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அதை நேரிலே நான் பார்க்கிறேன் என்று சொன்னார். நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தருக்குள்ளே வேர் கொண்டவர்களாய் இருந்தால் மட்டும்தான் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க முடியும். கொலோசை 2:6, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள்ளே வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு, அப்படின்னா அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக அவர் மீது வேர் கொண்டவர்களாக நாம் இருந்தால்தான் மிகுந்த கனிகளை நாம் கொடுக்க முடியும். கொலோசையர் 2:7, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதில் பெருகுவீர்களாக. நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதும் கர்த்தர்க்கென்று கனி கொடுப்பதும் அவருக்குள் உள்ளான வேர் கொண்டவர்களாக இருப்பவர்களுக்குத்தான் சாத்தியமாகும். அவர்களே நிலைத்திருக்கவும் அவருடைய வேதத்தை பற்றி கொள்ளவும் அதை விட்டு விலகாமல் அதை விசுவாசிக்கவும் கர்த்தர் நமக்கு நல்ல கிருபைகளை தரும்போது நாம் வளர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அதிக கனிகளை கொடுப்போம். நம்முடைய ஊழியங்கள் விஸ்தரிக்கப்படும். நாம் செய்கிற கிரியைகள் எல்லாம் கர்த்தருக்கு ஏற்றவைகளாக இருக்கும். இந்த வேர் கொள்கிற அந்த அனுபவத்தை இந்த நாளிலும் நாம் அவருக்குள்ளே அதிகமாய் பெற்றுக் கொள்ளும்படிக்கு கர்த்தர் நமக்கு நல்ல கிருபைகளை தந்தருவாராக. ஆமீன்.